கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த இரவில் நமக்கு தந்த வேத வசனம் 2 நாளாகமம் 20:15. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. பிரியமானவர்களே, நம் டெய்லி நம்மளுடைய லைஃப்பில் நிறைய போராட்டங்களை நம்ம பார்க்குறோம். அந்த போராட்டங்கள் ரொம்ப பெரியதாகவும் நம்மளை பயமுறுத்தக்கூடியதாகவும் இருக்குது. யோசபாத்தோட வாழ்க்கையிலும் அப்படி ஒரு போராட்டத்தை அவன் சந்தித்தான். மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாங்க. ஆனால் அவன் தேவனை சார்ந்து பற்றி கொள்கிறான். அப்போது தேவனே அவனிடம், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்கிறார். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலும் அந்த ஒவ்வொரு போராட்டங்கள் நமக்கு வரும்போதும் அது எவ்வளவு கொடியதாய் எவ்வளவு பெரியதாய் இருந்தாலும் அதை தேவனிடம் கொடுத்து விட்டு, அப்பா இந்த யுத்தம் என்னுடையதல்ல, உம்முடையது என்று சொல்ல வேண்டும். நம்முடைய பலத்தினாலும் ஞானத்தினாலும் நம்மால் அதை ஜெயிக்கவே முடியாது. ஆனால் யுத்தம் தேவனுடையது என்றால், எதிராளி எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவன் நம் தேவனை விட சிறியவன் தான். அதனால் வெற்றி நமக்கு தான். ஜெபிப்போமா. என் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் முழுவதும் எங்களை அற்புதமாக பாதுகாத்து வழி நடத்தினீர். நாள் முழுவதும் சமாதானத்தோடு என்னை நடத்தினீர். எல்லா பொல்லாப்பிலிருந்தும் என்னை விலக்கி பாதுகாத்தீர். உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. உம்முடைய கண்களில் தயை கிடைத்ததற்காக நன்றி. இந்த இரவு வேளையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுக நித்திரையை தாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தேற்றுகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களுக்காக யுத்தம் செய்பவரே, வெள்ளம் போல் சத்துருக்கள் வரும்போதும் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவரே, எங்களையும் எங்கள் பெற்றோரையும் உற்றார் உறவினர்களையும் உம்முடைய செட்டைக்குள் வைத்து மறைத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தூதர்கள் எங்கள் வீட்டை சுற்றி எங்களை பாதுகாக்கட்டும். நாளை காலை பொழுதே இயேசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதிகாலையில் எங்களை எழுப்பி உம்முடைய புதிய கிருபையை கொடுத்து வழி நடத்தும். காலை பொழுதில் எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் எழும்ப கிருபை தாங்கப்பா. இப்போதும் இந்த இரவை எனக்கு ஆசீர்வதித்து தாரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபைக்குள் தாங்கும். யுத்தம் உம்முடையதே. கர்த்தர் தாமே இதை கேட்கிறவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய சமாதானத்தால் இருதயத்தை நிரப்பி பலப்படுத்துவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.